ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் லட்சுமி கி தமிழ் சேனல். நான் உங்கள் ரவிசங்கர். நீ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ட்ரிகர் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிகரை வந்து நம்ம பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் மாதிரியான கேமில் வந்து யூஸ் பண்ணி விளாட்லாம். இது வந்து நம்ம ஸ்கோப்புக்கும் ஃபயருக்கும் இந்த மாதிரி மேலே இருக்க பட்டன் வச்சு அமுக்கினாலே போதும். நம்ம ஸ்க்ரீனில் போய் டச் பண்ண தேவையில்லை. இந்த பப்ஜி ட்ரிகர் எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்களுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு செலோ டேப்பு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேணாம். கொஞ்சம் டின் ஃபைல் பேப்பர், டபுள் சைட் டேப்பு, கட்டர், பென்சில், உங்களுக்கு சூப்பர் குளு தேவைப்படும், அனபாண்டு இல்லாட்டி ஃபெவிக்யூ யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஐஸ் குச்சி, ஒரு சின்ன சைஸ் கார்டு, சிசர், அப்புறம் ஸ்கேல். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஐஸ் குச்சி எடுத்துருங்க. ஐஸ் குச்சி எடுத்து அந்த கர்வ்டாக இருக்க பகுதியிலேருந்து 3 சென்டிமீட்டர் அளவு எடுத்துருங்க. மூணு சென்டிமீட்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் கட்டரால் அந்த 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ண இடத்த வெட்டி எடுத்துருங்க. வெட்டியதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 3 சென்டிமீட்டர் 2 இது செஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஐஸ் குச்சி எடுத்து 2.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 2.5 சென்டிமீட்டர் எதுக்குன்னா, நம்ம ஃபோனில் மாட்டும் போது அந்த ஃபோனை கிரிப்பாக பிடிச்சிருக்காக இது எழுப்பு பண்ணுது. இதையும் கட்டரை வச்சு வெட்டி எடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 4 பீஸ் தேவைப்படும். வெட்ட வேலையாக முடிச்சாச்சு. 2.5 சென்டிமீட்டரில் உங்களுக்கு 4 பீஸ் தேவைப்படும். அப்புறம் 3 சென்டிமீட்டரில் நம்ம ஏற்கனவே கட் பண்ண மாதிரி 2 தேவைப்படும். அதுக்கப்புறம் நல்லா லென்த்தான ஃபுல்லாக இருக்க ஐஸ் குச்சியாக நேராக வச்சுருங்க. அப்புறம் நீட்டமாக இருக்க ஐஸ் குச்சியில் சூப்பர் க்ளூ போட்டு அதை ரெண்டே சேர்த்து ஒட்டிடுங்க. ஒட்டும்போது நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மேடு பள்ளமாக இல்லாமல் இருக்காமா? மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சாந்த பொருள் போட்டு லைட்டாக தேய்ச்சிக்கலாம். இப்போ அந்த நீட்டமாக இருக்க ஐஸ் குச்சியில் 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் மார்க் பண்ண இடத்துல வந்து நம்ம 2.5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஐஸ் குச்சி வெட்டி வச்சுருப்போம், அதை வந்து இந்த வீட்டில் கட்டுற மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ அதே மாதிரி முன்னாடி ஒட்டினதுக்கு ஆப்போசிட்டாக பின்பக்கத்தில் கொஞ்சம் ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதே 2.5 சென்டிமீட்டர் ஐஸ் குச்சியை இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் ரெண்டு சைடும் வச்சுருங்க. அந்த சைடும் 3 சென்டிமீட்டருக்கு இங்கிட்டு இருக்கணும், இந்த சைடும் 3 சென்டிமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கணும். இதுக்கப்புறம் டபுள் சைட் டேப்பை ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டி எடுத்துருங்க. அது எப்படின்னா, அந்த நம்ம கிரிப்பாக பிடிச்சிக்கிற அந்த சின்ன சைஸில் போய் நல்லா இறுக்கி ஒட்டிக்கணும். வீடியோவில் காட்டுற மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரு இன்னொரு ஐஸ் குச்சி எடுத்து அது மேலே வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது ஒட்டிக்கும். அது வந்து நம்ம ரெண்டு சைடில் கட்டிருக்கிறதுலேயும் பண்ணணும். இதில் நம்ம டின் ஃபாயில் வந்து ஒட்ட போகிறோம். இதுக்கப்புறம் ஒரு டின்ஃபைல் பேப்பர் எடுத்துங்க. அந்த டின்ஃபைல் பேப்பரில் ஓரத்தில் வந்து ஒரு சின்ன பீஸை கட் ஒரு நீட்டமான பீஸை கட் பண்ணி வச்சுருங்க. அது கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் வித் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லென்த் உங்களுக்கு நிறைய வேலை கொட்டுவாங்க, ஏன்னா லென்த் நம்ம எடுத்த நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் கட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் அந்த லென்த்தாக இருக்க பீஸில் ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப் மாதிரி வச்சுட்டு நடுவில் வெட்டாமல் ஓரத்தை ரெண்டு சைடும் வெட்டிடுங்க. அதாவது மொத்தமாக வெட்டாமல் லைட்டாக ஓரத்தை மட்டும் வெட்டிட்டு அந்த ஒரு லாஸ்ட்டில் இருக்க ஸ்கொயர் பீஸ் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையும் மடிக்க ஆரம்பிங்க. கிட்டத்தட்ட ஒரு நல்ல திக்கான பீஸ் மாதிரி மடிக்கணும்.
வீடியோவில் காட்டுறப்ப நல்லா மடிங்க, நல்லா திக்காக மடிச்சுக்கோங்க. நல்லா திக்காக மடித்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இதை தான் அந்த டபுள் சைட் டேப்பில் வச்சு ஒட்ட போகிறோம். இப்போ அந்த டபுள் சைட் டேப்பில் ஒரு சைடு பிச்சுருங்க. பிச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த பெரிய சைஸ் ஸ்கொயர் பீஸ் மாதிரி இருக்கும்ல டீன் ஃபைலில், அதை வந்து அந்த டபுள் சைட் டேப்பில் வச்சு ஒட்டிடுங்க. முன்னாடி மாதிரியே லைட்டாக ஐஸ் குச்சி வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க. ப்ரெஷர் கொடுத்து அப்படியே மடித்து கொண்டு வந்து அந்த எண்டு வரைக்கும் மடித்து விட்டுங்க. அப்புறம் அந்த எண்டில் நம்மளை எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி மடித்து விட்டது மட்டும் இல்லாமல் ஃபெவிகால் போட்டு அனபாண்ட் போட்டு நல்லா வெறுத்து ஒட்டிடுங்க. ரெண்டு சைடு இது மாதிரி பண்ணிக்கோங்க. இதாமல் மெயின் பார்ட், அதாவது டிஸ்பிளேவில் வந்து இந்த டின் ஃபாயில் பட்டு நம்ம கை வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் அது 3 சென்டிமீட்டர் ஐஸ் குச்சி ஒட்டி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அதே மாதிரி டபுள் சைட் டேப்பை ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டி வீடியோவில் காட்டுற மாதிரி ரெண்டு பீஸ்லேயும் ஒட்டிடுங்க. இந்த பீஸை நம்ம கையில் வச்சு தட்ட போகிறோம். வெட்டினதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைட்டான டின் ஃபாயில் பேப்பர் எடுத்து முன்னாடி மாதிரி மடிக்க வெட்டி சுருட்ட வேணாம், ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். இதை வந்து அந்த டபுள் சைட் டேப்பில் ஒட்டி இப்படி வீடியோவில் மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி சுற்றிடுங்க. சுற்றிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த டென் ஃபாயில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு சூப்பர் க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கார்ட் பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் நம்ம ஹோல்டருக்கு பக்கத்தில் இந்த ஆங்கிளில் வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் நம்ம 3 சென்டிமீட்டரில் வேலை செஞ்சு வச்சுருப்போங்க, அதாவது கையில் வச்சு தட்டுறதுக்கு, அதையும் அந்த பேப்பர் காலோட சேர்த்து ஒட்டிடுங்க. இதே மாதிரி அந்த சைடு செஞ்சுக்கோங்க. இப்போ கையில் போடும்போது டிஸ்பிளேயில் போய் நல்லா நம்ம டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ நான் ரெண்டு சைடு பண்ணி முடிச்சுட்டு நம்ம ட்ரிகர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ட்ரிகரை வந்து உங்கள் ஃபோனில் மேலே மாட்டிக்கிட்டு செட்டிங்ஸில் வந்து உங்கள் ஸ்கோப் இல்லாட்டி ஸ்கோப்பையும் ஃபயர் பட்டனையும் அந்த ஐஸ் குச்சிக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் டச் பண்ணப்போ டச் ஆகும். இப்போ நான் அந்த கேம் பிளே காட்டுறேன். விளாடும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம டிஸ்பிளேயில் டச் பண்ணுறதுக்கு போலாம் இந்த ட்ரிகரில் வைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது விளாட்றதுக்கு. நீங்களும் இதை பண்ணி பாருங்கள். ஸ்டக்கெல்லாம் ஆகாமல் நல்லா கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.